விந்து டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் குவான் நியூட்ரிஷன்லேருந்து டயட்டிஷியன் இலக்கணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லேடிஸ் நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு 5 நாள் தள்ளி போகலாம், ஒரு சிலருக்கு வந்துட்டு 15 டேஸ், ஒரு சிலருக்கு 1 மாதம் கூட வராமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் மந்த்ஸ் வரலாம். இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்கிற பீரியட்ஸை வந்து எப்படி ரெகுலரைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சூப்பர் ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வந்துட்டு பப்பாளி காய். இது வந்து பப்பாளி பழம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இந்த காய் வாட்டில் இருக்கக்கூடிய இந்த பப்பாளி காய். இதில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ போன்ற நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது. இது எப்படி நம்மளுக்கு பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, நம்மளோட யூட்ரஸில் இருக்கிற லேயரை வந்து இது கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அதாவது அதில் இந்த உள்ளே போய் வெளியே வர மாதிரி ஒரு கான்ட்ராக்சுவல் மோஷன் நடக்கும். இப்படி அந்த மூமெண்ட் நடக்கிறதுனால நம்மளுக்கு பீரியட்ஸோட ஃப்ளோ வந்துட்டு ரெகுலரைஸ் ஆக ஆரம்பிக்கும். மந்த்லி வந்து ஒரு 28 டேஸ் சைக்கிளையோ இல்லை 30 டேஸ் சைக்கிளையோ நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பால், இந்த பப்பாளி காயோட பால் வந்துட்டு நம்மளுக்கு பட்டுச்சுன்னா வாயில் புண் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ரப் பண்ணிங்க, ஒரு போர்ஷனை கட் பண்ணிவிட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னு சொன்னால் அது உள்ளே இருக்கிற பால்லாம் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்படி எடுத்ததுக்கப்புறமா தோலை சீவிட்டு நீங்கள் இதை வந்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், இல்லை கூட்டு மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்துட்டு சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த சூப்பர் ஃபுட் பார்த்தோன்னா நம்மளோட சினமன். இந்த சினமனில் வந்துட்டு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறதுக்கு ரீசன் வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். இந்த சினமனில் இருக்கிற சினமஹால்டிஹைட் வந்துட்டு நம்மளுக்கு ஹார்மோனை வந்துட்டு ரெகுலரைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மந்த்லி ஃப்ளோ வந்துட்டு ஒரு அது பீரியாடிக்காக வந்து நடக்க ஆரம்பிக்கும். பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய அடுத்த சூப்பர் ஃபுட் பார்த்தோன்னா நம்மளோட சீரகம். இந்த சீரகத்தை என்ன பண்ணணும்னா, நைட்லேயே நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியோட அந்த சீரகத்தை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களோட ஹார்மோன் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணும். இம்பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணி ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பசியை சரியாக நேரத்துக்கு எடுக்காமல் இருக்கும். அவங்களுக்கு கூட இந்த சீரக தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரும்பொழுது பசி நல்லா வந்து ரெகுலரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யார் வேணால் வந்துட்டு இந்த சீரக தண்ணியை வந்துட்டு எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இல்லை, மறந்துட்டீங்கன்னு சொன்னால் மறுநாள் கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கையில் போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடலாம். அதோடைய எஃபெக்ட்ஸும் வந்துட்டு மோரால சேமாக தான் இருக்கும். அடுத்த சூப்பர் ஃபுட்ஸ் பார்த்தோன்னா நம்மளோட வீட் கிராஸ். இந்த வீட் கிராஸ் வந்து பவுடர் ஃபார்மில் வந்து வெளியே கிடைக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை டெய்லி காலையில் எழுந்து இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறத தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வரும்பொழுது ஒன்று முக்கியமானது, உங்களுக்கு ஃபேட் உங்கள் பாடியில் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வீட் கிராஸில் வந்துட்டு ஃபேட் மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு ஜஸ்ட் இது கொஞ்சம் லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதனால் ஒரு சிட்டிகை அளவு மட்டும் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி காலையில் வந்து குடிச்சிட்டு வரலாம். இப்படி குடிச்சிட்டு வரும்போது உங்கள் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும், உங்களோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும், உங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்லி உங்கள் பாடியில் கம்மியாயிடும். ஏன்னா இது வந்து ஃபேட் மெட்டபாலிசம் வந்து ட்ரிகர் பண்ணுறதுனால அதுவும் உங்களுக்கு கம்மியாயிடும். பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய அடுத்த சூப்பர் ஃபுட் பார்த்தோன்னா ஜிஞ்சர், இஞ்சி. இந்த இஞ்சியில் வந்து ஜிஞ்சரால் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இருக்கிறதுனால இது நம்மளோட யூட்ரஸோட ஹெல்த் பெனிஃபிட், ஹெல்த்தை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இதை இந்த இஞ்சி வந்து டெய்லி உங்கள் சாப்பாட்டில் அளவு கொஞ்சம் மற்றவங்க எடுத்துக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சையாக மோரில் கலந்து குடிக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து குடிக்கலாம். இந்த ஜிஞ்சரால் வந்து யூட்ரஸ் ஹெல்த்தோட மட்டும் பார்த்துக்காம அது கூடவே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஃப்ளோவையும் வந்து ரெகுலரைஸ் பண்ணிவிடும். உங்களோட எக் எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக மெச்சூர் ஆகிட்டு அது வந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஜிஞ்சர் வந்துட்டு ரெகுலராக உங்கள் டயட்டில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு எப்படி பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய சூப்பர் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். நம்மளுக்கு எப்படி பப்பாளி காய் ஹெல்ப் பண்ணுது, அதுக்கப்புறம் நம்மளோட ஜீரகம் எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதுக்கப்புறம் மற்ற சூப்பர் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம், வீட் கிராஸ் பற்றிலாம் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மந்த்லி சைக்கிள் 28 டேஸ் to 30 டேஸ் சைக்கிள் ஆகும் மாதிரி ரெகுலராக வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.